நீ லண்டன்ல இருக்கிற என்னோட அண்ணன். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீ இங்க வந்திருக்க. வெரி குட். நீ தாராளமா இங்க தங்கலாம். தாராளங்கிற வார்த்தைய நீ தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். வெரி வெரி குட். உன்னால என் பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராதே. உங்க ரெண்டு பேராலே எனக்கு இடைஞ்சல் வராத வரைக்கும் என்னாலே உங்களுக்கு இடைஞ்சல் வராதுன்னு நான் நினைக்கிறேன். அது நமக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து. ஒரு பொண்ணை தாய் பெக்கிறது சாதாரணம், ஆனா தெய்வம் பெக்கிறது அபூர்வம். நான் உங்களை தெய்வங்கிறேன். ஆமே கரெக்ட். வேதாந்தி தத்துவம் பேசலாம், ஆனா வேஷக்காரனுக்கு எதுக்கு அதெல்லாம் புரியல? வேஷத்தை போட்டுக்கோன்னு சொல்ற. ஜானகி, விருந்தோம்பல விலைக்கு வித்துட்டீங்களா? பின் என்னம்மா, விருந்தாளிங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீறி இருந்தா தான் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. அதுதான் எங்கள் நாட்டு பண்பாடு. நான் லண்டன் பூரா பேத்திக்கிட்டு இருக்கிறேன், அனுபவத்தை சொல்றேன். காட்டி கொடுத்துட மாட்டேன். ஒரு எசகு பெசகா நடத்திட்டேன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கா சொன்னேன், எப்படி லைஃப்னு பார்த்தாலும் கூட ஒரு 14 வருஷம் விட்டு தீட்டிடுவேன். அப்புறம் பொண்ணு வெளியே வரும்போது அம்மா மாதிரி இருக்கு. உடனே அழுதுருவீங்களே. பாருமா, வெக்கத்தை விட்டு கேக்குறேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பயங்கர பசி. ஒரு ரெண்டு இட்லி அப்படியே தட்டுல வச்சு கொடுங்க, இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். பருமாள, அம்மாவுக்கு தெரியாம ஒரு ரெண்டு கரண்டு நெய் ஊத்து. எவனோ இடைஞ்சல் பொண்ண வந்துட்டும். இவரு எங்க அண்ணன், லண்டன்ல இருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, அவருதான். சொன்னதா ஞாபகமே இல்லையே. எங்க அம்மா எவ்வளவோ தரம் சொல்லிருக்காங்க, நீங்க தான் மறந்திருப்பீங்க இல்லம்மா? குழந்தை யாரன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. தம்பிதான் என் பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ள. மாப்பிள்ள அப்படியா? உட்காருங்க மாப்பிள. அப்புறம் என்ன தொழில் பண்றீங்க? போலீஸ். நான் ஏதோ என்சிசி யூனிஃபார்ம் நினைச்சிட்டேன். அது ஒரு 20 வருஷமா லண்டன்ல இருந்தங்காட்டி தச்சு விட்டு போச்சு. பட் எனியா, ஐ டோன்ட் லைக் இந்தியன் போலீஸ். I like only Scotland Yard. லண்டன்ல இருந்து ஒரு 600 மைல் இருக்கும். இங்கிலாந்து சிட்டிசனா இருக்கீங்களே, அந்த விசுவாசமா? அதுக்கு இல்ல தம்பி, நம்ம ஊர்ல யாராச்சும் ஒரு பொருள் காணாம போச்சுன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கலாமா வேண்டாமான்னு நீங்க எல்லாம் உட்காந்து மீட்டிங் போடுவீங்க. அங்கெல்லாம் அப்படி இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பொருள் வந்து சேர்ந்துடும். அவ்வளவு வேகம், அவ்வளவு சுறுசுறுப்பு. என்னதான் வெளிநாட்டுக்காரனா இருந்தாலும் திறமைய பாராட்டாம இருக்க முடியாது இல்லையா? மாமா, வேகத்துக்கும் கடின உழைப்புக்கும் நாங்க எந்த நாட்டுக்கும் குறைஞ்சவங்க இல்ல. இருக்கிற கொஞ்ச வசதிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பா வர்க் பண்றவங்க இந்தியன் போலீஸ், குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ். அப்படியா மாப்ள? இது வரைக்கும் நீங்க உங்க சர்வீஸ்ல என்ன பெருசா கிழிச்சிருக்கீங்க? இல்ல மாமா, இனிமேதான் கிழிக்கணும். இப்பதான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிருக்கேன். மாமா, நேத்து நைட்டு ஜெயில தப்பிச்சு ஒண்ண ஆறு முகங்கிற தூக்கு தண்டனை கைதி மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கான். அது கொலையா தற்கொலையான்னு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரையிலும் அது ஒரு கொலையா தான் இருக்கணும். ஓஹோ, அப்போ இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தான தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் சிவசுப்பிரமணியமா என்ன ஆறுமுகம்? ஆமா, அவனை கண்டுபிடிச்சாலும் தூக்குல தான் போட போறீங்க, அவனே செத்துட்டு போறான். ஆமா, அந்த கேஸ கூட நீங்க தான் டீல் பண்றீங்களா? ஆமா, அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது நான் தான். அவனை கொன்ன அந்த கொலகாரனை வித்இன் 10 டேஸ்ல நான் கண்டுபிடிக்கல. என் பேர் பாலு இல்ல. என் தங்கச்சி, ஓ மருமவ புள்ள அந்த கேஸ கண்டுபிடிப்பாங்க? என்னத்த நம்பிக்கை இல்லையா?
நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. தங்கச்சி, மாப்பிளைய காக்கா பிடிக்காத. பத்து நாள்ல உங்களால அந்த கொலகாரனை கண்டுபிடிக்க முடியாது. 10,000 ரூபாய் பந்தயம். மாமா, பத்து நாள் அந்த கொலகாரனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு நான் உங்களுக்கு 10,000 தரேன். ஓகே, சேலஞ்ச் சேலஞ்ச். தங்கச்சி, எங்கிட்ட பூரா அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுமா. அத்தை, அப்படியே எனக்கும் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. தயவு செஞ்சு இந்த ரூமுக்குள்ள மட்டும் வராதே. இது என் தெய்வம் வாழ்ந்த இடம். இத நான் கோயிலா தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதையே எடுக்கிற நீ தான் இந்த ரூம் கோயில் சொல்லிட்டிய. ஆலயத்துக்குள்ள ஆயுதங்களை வைக்கிறது சட்டப்படி தப்புமா? அதனால்தான் எடுத்தேன். இனிமே அந்த ரூமுக்குள்ள வரமாட்டேன்.